शिवांकनाचार्य कविता श्रीकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तु गुरुपरम्परायाम् इतपर्यन्तम् ஸ்ரீபாஞ்சாலாசிரமமானது பிரமாணம் தான். அதுல எதுவும் தோஷம் சொல்ல முடியாது அப்படிங்கிறத சில விஷயங்களெல்லாம் சொல்லி பாய்ச்சி முடிச்ச ஒரு சங்கடி சொல்றது, வேதம் இந்த கிடையாதுன்னு சொல்றது, அந்த மாதிரியாங்க. இப்ப என்ன எடுத்தோம்னா, பிரதான பூர்வபக்ஷம் சங்கராச்சாரியார் ஆரம்பிக்கிறார். இப்போ அவர் கேள்வி கேட்டு அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். என்ன திருப்பி திருப்பி அன்னைக்கே சொல்லும் பாருங்க, ஜீவோத்பத்தி இருக்கு, இங்க ஜீவன் கிட்டேந்து மனசனுடைய உற்பத்தி இருக்கு, மனசுல இருந்து அகங்காரம் உற்பத்தி ஆகிறது. இப்படி மூணு விதமா சொல்றது. ஜீவ உற்பத்தி ஆத்ம உற்பத்தின்றது யாருமே வச்சுக்கல. அத்வைதிகள் கூட அவ்வளவு தூரம் சொல்றவா, எல்லாமே அனித்தியம் அனித்தியம் எல்லாம் பொய்ன்னு சொல்றவா கூட, வியாபகாரிக திசையில மோக்ஷ பர்யந்தம் ஜீவன் இருக்கான் அப்படின்னு அவன் பண்ணிருக்கான். அப்படி இருக்கச்ச யாருமே ஒத்துக்காத ஜீவ உற்பத்திய இந்த பாஞ்சராசிரம் சொல்லுது. அதனால இந்த ஆகமம் எப்படி பிரமாணமான ஆகும், இது பிரதானமான கேள்வி அவன் கேட்கலாம். அங்க சங்கர்ஷணோ நாம ஜீவோ ஜாயதே அப்படின்னு இருக்கு. சங்கர்ஷணோ நாம ஜீவோ ஜாயதே அப்படின்னு. அது மாதிரி சங்கர்ஷணத்து பிரத்யும்னம் மன மனஹா ஜாயதே அப்படின்னு. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் விபரீதமான வாக்கியங்களா இருக்கு. ஜீவனுக்கு உற்பத்தியே கிடையாதே. வேதாந்தத்துல சூத்திரகாரன் சொல்லிட்டார், என்ன சொன்னார், நாத்மா சுதே நித்யத்வாச்ச சாத்யா அப்படின்னு சொல்றார். வேதாந்தத்துல சொல்லிட்டார், இந்த அதிகரணம் எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த பாதத்துல மூணாவது அதிகரணம், ஆத்மா நித்தியமானது அப்படின்னு. அதனால இப்படி ஜீவ நித்தியத்துவம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கே சொல்லிருப்போம், நித்தியம் நித்தியானம் சேதனஸ்தேதனான ஏகோ பகுனாம் யோக குதாதி காமான் அப்படின்னு வாக்கியம். நித்தியங்களுக்கெல்லாம் நித்தியமாக பிரம்மன் இருக்கான், சேதனங்களுக்கெல்லாம் சேதனமா இருக்கான். அதாவது பல இருக்கக்கூடிய சேதனங்கள் மத்தியில இவன் ஒருத்தனா நிச்சயமான பிரம்மனான். அவனை அனைவருக்கும் காமங்கள் காமங்கள் அவாவா எதையதான் ஆசைப்படுறாளோ அதை எல்லாத்தையும் அனுகிரகிக்கிறான். இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. அது மாதிரி ஞாஜ்ஞவோ துவோ அஜவோ அப்படின்னு இருக்கு. அஜவ் உற்பத்தி இல்லாதவா, ஜஹன உற்பத்தி, அஜஹன உற்பத்தி இல்லாமல் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் உற்பத்தியே அற்றவர்கள் அப்படின்னு இருக்கு. இப்படி இருக்கிற சமயத்துல கூடவே நஜாயது மிருகதேவாவிபஸ்யதே அப்படின்னு வாக்கியம். உனக்கு வந்து உற்பத்தியும் கிடையாது, மரணமும் கிடையாது, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, ந ஜாயதே ந மிதே, இவன் பிறப்பதில்லை, இவன் இறப்பதில்லை அப்படின்ட்டு. இந்த மாதிரியாக ஜீவ நித்தியத்துவமே வேதத்துல சொல்லப்பட்டது, ஆத்ம நித்தியத்துவம். அப்படிப்பட்ட ஆத்ம நித்தியத்துவம் வேதத்திலையும் அந்த மாதிரி சூத்திரங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல இந்த மாதிரி சங்கல்பம் ஆனாலும் ஜீவோ ஜாயத்தை எப்படி சொல்லிட்டு, அது தவறாச்சு. இல்லாத பிறப்பை, பிறப்பே இல்லாதவனுக்கு பிறப்பு இருக்குன்னு சொல்றது எப்படி சொல்லலாம், அது கூடாது, இது ஒரு தோஷம். அதே மாதிரி அந்த சங்கல்பம்னு சொல்றதுக்கு அந்த சங்கல்பங்கிட்டேந்து மனசுன்றது உண்டாச்சு அப்படின்னு அவர் சொல்றார். ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல அத மாதிரி இருக்கிறது. வாசுதேவன் கிட்ட இருந்து சங்கர்ஷனுங்கிற ஜீவன் உண்டானான், சங்கர்ஷனுங்கிற பெயரையுடைய ஜீவன் உற்பத்தி ஆனான். அதே மாதிரி சங்கர்ஷனாது பிரத்யும்ன சம்யம் மனோஜாயத்தேன்னு இருக்கு.
தங்கரன் ஜீவன் இருக்கான் தங்கரசன், அவன்கிட்ட இருந்து பிரத்யும்னன் அப்படின்னு பேரவுடைய மனசானது உற்பத்தியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரத்யும்னன் இருக்கக்கூடிய மனசு இருக்கு, அதுகிட்ட இருந்து அனிருத்தன் என்கிற அகங்காரம் உண்டாச்சு அப்படின்ட்டு. இதை எப்படி பிரமாணமாக முடியும்? சர்வாத்மகா பிரமாணம். முதல்ல ஜீவனுடைய உற்பத்தியே தவறு. இன்னொன்னு, ஜீவன் கிட்டேந்து இந்திரியமான மனசுங்கிறது ஒரு இந்திரியம், அந்த இந்திரியம் உற்பத்தி ஆச்சு. அதே மாதிரியாக அந்த மனசு கிட்டேந்து அகங்காரம் உற்பத்தி ஆச்சு. எல்லாமே எவ்வளவு விரோதம் பாருங்கோ. ஜீவனுடைய உற்பத்தின்றது விரோதமானது. மனசுக்கு உற்பத்தி இருக்கு, ஆனால் அந்த மனசு எங்கேயும் உண்டாச்சு, சாத்திக அகங்காரத்திலிருந்து உண்டாச்சு. ஆறாயிரம் மன்ற வாழ்க்கை தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே சொல்லிருக்கோம். போது சுற்றி வந்துச்சு இந்திரியாணி, இந்திரியாணி சப்த தன்மாத்திரம்ச்ச அகங்கார விலாபயாணி. அதனால் அகங்காரம் சாத்திக அகங்காரத்திலிருந்து தான் இவைகள்லாம் உண்டாகிச்சு. சாத்திக அகங்காரத்திலிருந்து இந்திரியம் உண்டாச்சுட்டு அப்படி உற்பத்தி ஆயிட்டு மனசு ஜீவன் தங்கர்கள் என்கிற ஜீவன் அவன்கிட்ட இருந்து மனசும் மனசு உற்பத்தி ஆகலாமா? அதை எப்படி உற்பத்தி ஒத்துக்க முடியும்? அதுவே சரியில்லை. சரி, அதுதான் போட்டோம், அதுதான் போட்டோம். இந்த மனசிற்கே இந்த மனசிலிருந்து அகங்காரம் உண்டாச்சு. அனிருத்தன் என்கிற அகங்காரமானது சங்கரன் என்கிற மனசுக்கிட்டேந்து, பிரத்யும்னன் என்கிற மனசுக்கிட்டேந்து அனிருத்தன் என்கிற அகங்காரம் உற்பத்தியாச்சு. அது வேற விருத்தம். ஏன்னா சாத்திக அகங்காரத்திலிருந்து மனசு உண்டாச்சு, அப்படி தொடங்கி நடந்துட்டே அகங்காரத்திலிருந்து மனசு உற்பத்தியானது அப்படின்னு தான் நம்ம உத்திருப்போம் அந்த சாஸ்திரம். அப்படி இருக்க மனதிலிருந்து அகங்காரம் உற்பத்தியாச்சு. இப்படி சொன்னாக்கா இது எவ்வளவு விருத்தம்? உற்பத்தி அதாவது அந்த இது இருக்கு, ஏகஸ்மா அஜாயிதே பிராண மனஸ்கர்வேந்திரியான கம்ஜோ திருவாயுராபா பிருத்வீ விஸ்வஸ்தி தாரிணி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஏகஸ்மா இந்த பரமாத்மா இருக்கானே அவன்கிட்ட இருந்து ஜாயத்தே பிராண, பிராணம்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்ம முக்கிய பிராணம் பிராணவாயு, அப்போ பிராணபான வாயு தான் சமான உதாரணம் சொல்ல முடியும். அஞ்சு பிராணவர்த்திகள் இவைகள்னா அந்த பிராணம் முக்கிய பிராணனானது இந்த பரமாத்மாக்களின் உற்பத்தியாச்சு. சர்வேந்திரியானுச்சு அனைத்து இந்திரியங்களும் உண்டாச்சு. மன சர்வேந்திரியானுச்சு மனசு இந்திரியங்கள் எல்லாம் எம்பெருமான் கிட்ட இருந்து உற்பத்தியாச்சு. எம்பெருமான் என்ன பண்றான்? ஒவ்வொன்றுத்துக்கும் அந்தரியாமையா இருக்கான், பிரகதிக்கு அந்தரியாமையா இருக்கான், அது மாதிரி மகத்தத்துவத்துக்கு அந்தரியானம், அகங்கார தத்துவத்துக்கு அந்தரியானம். அதனால எம்பெருமான் கிட்ட இருந்து உண்டாச்சு. அவன் கம் ஜோதி, கம்னாக்க ஆகாசம், ஜோதிஹின்னாக்க தேஜஸ்வி வாயு, ஆபக ஜலம், அவாய் பிருத்வி விஸ்வஸ்தி தாரணி அனைத்துக்கும் தாரணியா இருக்கக்கூடிய பிருவி தாரகம் அது பிருத்வி. இப்படி பஞ்சபூதங்கள் இவைகள் எல்லாமே எம்பெருமான் கிட்டே உற்பத்தியாச்சுன்னு சஸ்தம் சொல்றது. அப்படி இருக்க அதுக்கு விருத்தமாக ஜீவன் கிட்டேந்து ஜீவனுக்கு உற்பத்தி இல்லை, ஜீவன் உற்பத்தி ஆனான்றது சங்கரகன் என்கிற ஜீவன் வாசுதேவ தத்துவத்திலிருந்து உண்டானா? அந்த சங்கரகன் என்கிற ஜீவ தத்துவத்திலிருந்து மனசுங்கிற பிரத்யும்னன், பிரத்யும்னன்றவன் உண்டான். பிரத்யும்னன் என்கிற பெயரையுடைய மனசு உண்டாச்சு. அந்த பிரத்யும்னன் பிரத்யும்னங்கிற பெயரையோட மனசு இருந்து அனிருத்தன்கிற அகங்காரம் உண்டாச்சு. இப்படின்னு வேக விருத்தமாக அனைத்து சித்தாந்த விருத்தமாக இந்த மாதிரி சொல்ற தத்துவமானது ஸ்ரீ பாஞ்சராசத்துல இருக்கு. அதை எப்படி பிரமாணமாக எடுத்துக்க முடியும்? அதனால இந்த ஸ்ரீ பாஞ்சராசனமே பிரமாணம் கிடையாது.
ஏன்னா உற்பத்தி சம்பவா சூத்திரம். ஜீவனுக்கு உற்பத்தியே வராது, உற்பத்தியே இல்லாத ஜீவனுக்கு எப்படி உற்பத்தி சொன்னாலும் சூத்திரம். அந்த கர்த்த கரணம், கர்த்தா யாரு? ஜீவன். அவங்ககிட்ட இருந்து ஒரு இந்திரிய லோகத்தை பாக்குற மாதிரியான இங்கிட்ட இருந்தா இந்திரியம் உண்டாச்சு, இங்கிட்ட இந்திரியம் உண்டாங்க. இந்திரியன்றது அணுவா எல்லாருக்கும் இருக்கு. திரும்ப என்ன பண்ற, ஒவ்வொருத்தருக்கும் இந்திரியத்தை சேர்த்து விடுற. கரண கதையை பறவை சொல்றோம், பிதரதை பட்டது இரண்டாவது கண்ணை அப்படிங்கிற இந்திரியங்கள், தேகம், பிராணம், மனசு எல்லாத்தையும் இந்திரமான நம்ம சேர்த்து விடலாம். அப்படி இருக்குச்ச நம்ம கிட்ட 36 பத்தாச்சு. இப்படி இந்த மாதிரி உற்பத்திகள் எல்லாம் இது சொல்றது, அதனால அது ஏற்றுக்கவே கூடாது. இப்போ அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்றது அற்புதமா சரிக்கிற இந்த பதில் தான் நம்ம ரசிக்கணும். என பேசிக்கணும், வருஷங்கள் சரித்துதான் அதை எழுதி அனுகிரகிக்கிற. இங்க வந்து பாரு, வாசுதேவன் அப்படின்னு இருக்கு. பெருமாள் வந்து 5 நிலைகளை உடையவன். பாரு, யூக, விபவ, ஹார்த்தம், அச்சா அப்படின்னு 5 நிலைகள். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பணம்ன்றது பணம் கருத்து இருக்கு. அது மாதிரி வியூகம் அப்படிங்கிறது அந்த பெருமாளுக்கு சேர்ந்து 4 விதமா 4 அவதாரங்கள். என்னென்ன அப்படின்னாக்கா, வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரஜம்னன், அனிருத்தன். 4 பேரும் ஒருத்தர் தான், வேற வேற கிடையாது. பெருமாள் தான், பெருமாளே பிரயோஜனம் பண்ணிக்கிற தன்னுடைய சுரூபத்தை அந்த மாதிரி விவாகம் பண்ணிருந்தார. அதுல வாசுதேவ தத்துவத்துக்கு 6 குணங்களும் இருக்கு. பரவாசுதேவனுக்கு எப்படி 6 குணங்கள் உண்டோ, ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், இந்த 6 குணங்களும் பரவாசுதேவனுக்கு இருக்கு. அந்த 6 குணங்களும் இந்த யூக வாசுதேவன் இருக்காரு, 4 பேர் அவருக்கும் உண்டு. அது மாதிரி சங்கர்ஷனுக்கு முதல் 2 குணம், பிரஜம்னனுக்கு அடுத்த 2 குணங்கள், அதாவது ஞானம், பலம், புத்திரத்தி, இந்த மாதிரி ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், இந்த 3 பேர் சங்கர்ஷனர், பிரஜம்னர், அனிருத்தர். இவருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். இதெல்லாம் ஷாக்குன்யா வாசுதேவா அப்படிங்கிற ஸ்ரீரங்கரத்தோ ஞாபகம் அத்தியாசம் உதாரணத்திற்கு. இப்படி 6 குணம் வாசுதேவனுக்கு, மீதி 6 குணத்தை 3 பேரும் பிரிச்சுக்கிறார். பிரிச்சுட்டு ஒருத்தர் சக்தியை பண்ணுவார், ஒருத்தர் ரஷணத்தை பண்ணுவார், இன்னொருத்தர் சமஹாரத்தை பண்ணுவார். இப்படின்னா ஸ்ரீ பரந்தராத்திர பற்றி சொல்றது. மிகவும் தெரியும், ராமகிருஷ்ணா திரதாரங்கள், ஹார்தம் அந்தரியால், அர்ச்சைங்கிறது கோயில் எல்லாம் இருந்திருக்கு. இதுல இந்த வியூகம் சொன்ன மொழியும், அந்த வியூகத்துல சொல்லப்பட்டதுதான் இங்க வந்திருக்கு. வாசுதேவ தத்துவம் அதிலிருந்து சங்கர்ஷனங்கிற ஜீவன் உண்டாகின்றான். அந்த சங்கர்ஷன தத்துவத்திலிருந்து மனசு என்கிற இந்திரியம் உண்டாகிறது. இந்த மனத்தத்துவத்திலிருந்து அனிருத்தன் என்கிற அகங்காரம் உண்டாகிறது. இவ்வளவுதான். இத நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எல்லாரையும் ஜீவனுக்கு உற்பத்தி இருந்து மனசு ஜீவன் கிட்டே உற்பத்தியே ஆகாது. அதை போய் நீங்க சொல்றீங்க, பாஞ்சராத்திரம் சொல்றது. அது மாதிரியாக அகங்காரத்துல மனசு உண்டாருதுன்னு சொல்லி சொன்னாக்கா கிடையாது, மனசுல இருந்து அகங்காரம் உண்டாது அப்படின்னு ஸ்ரீ பாஞ்சராத்திரம் சொல்றது. இப்படி சொல்றதெல்லாம் பரஸ்பர விருத்தமா இருக்கு அப்படின்னா நீங்க கேட்டீங்க, அதுவே தவறு. இங்க பாருங்க, சங்கர்ஷணன் அப்படின்ட்டு இருக்கு, ஜீவன் இருக்கு. சங்கர்ஷனும் ஓணாம ஜீவோ ஜாயத்தே. அத மாதிரி பிரத்யும் மனஹ ஜாயத்தே, அனிருத்தோனாம அகங்காரம் ஜாயத்தை. இப்போ எது எதுக்கு விசேஷனம், எது எதுக்கு விசேஷம்? பூர்வபக்ஷி என்ன சொன்னா, பூர்வபக்ஷி சங்கர்ஷண சப்தம் விசேஷனம், ஜீவ சப்தம் விசேஷம். விசேஷம்னா நவுன், அதே மாதிரி விசேஷம்னா அஜெக்டிவ். அது தமிழ்ல சொல்ற அடைமொழி அப்படின்னா விசேஷனம்,
அடைக்கொளி அப்படின்னா விசேஷம் அப்படிங்கிறான். நல்லவன் ராமன் அப்படின்னு நல்லவன்றது விசேஷம், ராமன்கிறது விசேஷம். அந்த மாதிரி இங்க இந்த அனிரு சங்கர்ஷனும் ஜீவனும் ரெண்டு சப்தம் இருக்கு. சங்கர்ஷனாம ஜீவோ ஜாயத்தின்னா இப்போ ஜீவன் விசேஷமா அல்லது சங்கர்ஷன் தத்துவம் விசேஷமா, எது விசேஷம் எது விசேஷம்? பூர்வக்ஷ ரீத்தியா ஜீவன் தான் இங்க வந்து இது விசேஷம். சங்கர்ஷன்கிறது அவனுக்கு பேர். லோகத்தில் சொல்ல முடியும் நாராயணன் பிறந்தான், தேவரத்தன் பிறந்தான், யஜரத்தன் பிறந்தான், சைத்திரன் பிறந்தான், மைத்திரன் பிறந்தான் சொல்லும். இது சைத்திரன் என்கிற ஜீவன் பிறந்தான், மைத்திரன் என்கிற ஜீவன் பிறந்தான் நாம. அதனால ஜீவனுக்கு தான் சங்கர்ஷம் நாம. ஆகவே ஜீவசத்தம் தான் முக்கியம் விசேஷம், சங்கர்ஷன சத்தமோ அமுக்கியம் அது விசேஷம். அதனால ஜீவனுக்கு தான் இங்க உற்பத்தி சொல்லப்பட்டது அப்படின்னு பூர்வபக்ஷிகள் சொல்றார். அதுக்கு நாம என்ன சொல்றோம்? அது கலது. காரணம் என்னவென்ற பாஞ்சராத்திரத்தை ஒழுங்கா படிச்சியா, இந்த பகவத் சாஸ்திரத்தை ஒழுங்கா சேவிச்சாருன்னா அர்த்தம் புரியும். மேலோட்டமான பார்க்கக்கூடாது. மேலோட்டமா பார்த்தோம்னாக்கா நீ சொல்ற வேதத்திலையும் விரோதம் சொல்லலாம், வேதத்துக்கும் விரோதம் சொல்லலாம், எதுக்கும் விரோதம் சொல்லலாம். ஆராய்ந்தே போனாக்கா ஆச்சாரியன் கேள்வி இல்ல. அதனால சில விஷயங்களை எப்படி சொல்றதோ அப்படியே ஏற்றுக்கணும், சில விஷயங்களை பூர்வாவத பராமரிசம் பண்ணி ஏற்றுக்கணும். இந்த மாதிரி நிறைய பெரியவாள்லாம் வழியை காமிச்சுட்டு போயிருக்கான். இந்த மாதிரி நல்ல வழிகள்லாம் இருக்கிற சமயத்துல அதுக்கு விருத்தமாக நீங்கள் நீ கல்பிக்காதீங்களோ, இப்படி கல்பிச்சாக்கா நிச்சயம் எல்லாம் தவறா போயிடும். அதனால இந்த விரோதம் விரோதத்தை விரோதமா கற்பிக்கூடாது. காரணம் என்னன்னாக்கா அடுத்த சோதனையும் சொல்ல போற, ஜீவனுக்கு உற்பத்தி கிடையாது, இவன் அனாதியாக இருக்கான். சஷ்யன் ஆதி அனந்த சென்னா வச்சனம் இருக்கு, இந்த விஷயம் அந்த நாட்டத்திலே இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்கணும். ஜீவன் நிச்சயம்தான், ஜீவனுக்கு உற்பத்தி என்பது கிடையாது. அதனால இப்ப என்ன சொல்லணும்னாக்கா, ஜீவன் என்ற ஒரு தத்துவத்துக்கு அதிஷ்டான தேவதை சங்கர்ஷன். ஜீவன் ஒரு தத்துவம் இருக்கு, அதுக்கு ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு தேவதை இருக்கு அதிஷ்டான தேவதை. கண்ணு அப்படின்னு சொன்னா ஆதித்யன் தான் அதிஷ்டான தேவதை. இந்த மாதிரி இருக்கு, ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு தேவதைகள் இருக்கு, ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு அதிஷ்டான தேவதை. அதே மாதிரியாக இங்க பார்த்துக்கோங்க, இங்க அனிருத்தம் சங்கரன் ஒரு தேவதை, இந்த தேவதை என்ன பரதேவதை. இந்த பரதேவதையானது ஜீவ தத்துவத்துக்கு அதிஷ்டாத்திர தேவதையா இருக்கு, அதிஷ்டாத்தாவா இருக்கு. அது சொல்றதுல அதனால என்னச்சு ஜீவோ ஜாயத்தின்னு சொன்னா கூட சங்கர்ஷன் என்ற அதிஷ்டாத்தா, அந்த ஜீவ தத்துவத்தினுடைய அதிஷ்டாத்தாவான சங்கர்ஷன் என்பவன் உற்பத்தியாகிறான். அதுதான் அர்த்தம். இது பாஞ்சராத்திர பிரக்கிரையில பிரசித்தமானது. அதை படிக்காம வெறும் சொல்லக்கூடாது. அப்ப என்னாச்சு, ஜீவனத்துக்கு இந்த உற்பத்தி இல்லை, சங்கர்ஷன் தான் உற்பத்தி. சங்கர்ஷனுக்கு உற்பத்தி உண்டா? அவன் பரமாத்மா வச்சே ஜீவனுக்கே உற்பத்தி என்னாக்கா, பரமாத்மா வச்சு எப்படி உண்டா? அதுவும் தவறாச்சு. அதை எப்படி நீங்க சொல்றீங்களோ அப்படின்னு கேள்வி. அதுக்கு சமாதானம் ரொம்ப அழகா மகான்கள்லாம் ஆச்சார் உத்தமர் சுவாமிதான் கேட்கிறார் சமாதானம். வாஸ்தவம் தான், இங்க வந்து சங்கர்ஷன் என்பவனுக்கு உற்பத்தின்றது கிடையாதுதான். அது ஏன்னா பரமாத்மா நமக்கே இல்லைன்னு அவனுக்கே இது அவன் அனுப்பினான்னா அவன் தான் நிச்சயம், பரமாத்மா நிச்சயமா இருக்கிறான் அவன் தான். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நேற்று சொன்ன அஜாயமானோ பகுதாஜாய மனப்பறிப்போடு அழுக்குமாரிட சாதி இருந்தாலும் திறந்து தனக்கு வேண்டியது கொண்டு தான் அந்த நட்சத்திரத்தினை முடிக்கும். அவன் ஆனானாருடையானது அதிலே இருந்து வந்து தானே இன்னொரு செய்தி என்னையும் முக்கவும் தானானா நீனாய் அவையுமாய் நல்ல சிங்கமாய் குரலாய் காணாரேனமாய் கற்கியாமின்னம் கால்வண்ணனே
அந்த மாதிரியாக அழுவ சொல்லிருக்கார். இந்த மாதிரி பெருமாள் வந்து நிச்சயம் தானே, நிச்சயமான எம்பெருமானுக்கு எப்படி அவதாரம் உண்டாச்சு அதுக்கு என்ன பயிற்சி இல்லை? எப்பொழுதுமே அவதாரம், அவன் நித்தியம். நித்தியமான பெருமாளுக்கு 10 அவதாரம். ராமனை தவிர்த்து எனக்கு தேவதையே கிடையாது, இன்னொருத்தர் எனக்கு கிருஷ்ணனை தவிர்த்து தேவதையே கிடையாது, ஒருத்தர் ராமனையே சொல்ற, இன்னொருத்தன் கிருஷ்ணனையே சொல்ற, இன்னொருத்தர் வரலாம் இல்ல நரசிம்மன் தான் தேவதை அப்படிங்கிற. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவதை. இந்த மாதிரி நம்மளாம் சேர்க்கிறேன், அப்ப வனவசத்துக்கு எப்படி அதுக்கு என்ன பதில் சொல்லுவான்? நான் கேட்டா பொறுப்பு பதில் சொல்லுவான். அதனால என்ன பதில் சொல்லுங்க? அதனால இந்த மாதிரி பதிலே சொல்ல முடியாது. ஆனா நீ பதில் சொல்லணும், என்ன சொல்ல போற அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லணும்? பெருமாள் இச்சையா, அவனுடைய இச்சை ஆசை சங்கல்பம், அந்த சங்கல்பத்தினாலதானே பெருமாள் இந்த அவதாரத்தை எடுக்கிறான். அதனால அவதாரத்தை எடுக்கிறதுனால இதுல என்ன விரோதம் வந்தது? 10 அவதாரங்கள், 10 விசேஷமானது, நிறைய அவதாரங்கள். இதையும் சேர்க்கிறார் கிருத்தத்திரை நாடி அதை சேர்க்கிட்டு சுவாமி சேர்க்கிறார். எக்கத்துக்கு அவதாரங்கள் இருக்கு. நாம சொல்றது 10 அவதாரம் தான். பெருமாள் எனக்கு பிரதானமானது, பிரதானமா இருக்கிறதுனால ஏதோ ஒரு முக்கியத்தை இருக்கு, அதனால சொல்லப்பட்டது. அதனால ஈஸ்வரன் தானே சங்கத்தை சென்று தானே அப்ராகிரமான திருவேணியை சென்று அவதரிக்கிறான். அது எல்லாரும் மட்டும்தான். அதனால பரமாத்மா ஜீவன் இல்லை, அவனுக்கு உற்பத்தியும் கிடையாதுன்னு கூட அவன் இஷ்டப்பட்டு உற்பத்தி எடுத்துக்கிறான். அதே மாதிரிதான் இந்த சங்கரன் என்கிற ஒரு அவதாரமும் ஜீவ தத்துவ அபிமானி தேவதையாக அவன் திவ்யமான சரீரத்தை எடுத்துட்டு அப்ராகிருதமான திறமை திவ்யமான சரீரம் அதை எடுத்துட்டு அவதரிக்கிறான். இதுல என்ன விரோதம் வந்தது? அதனால ஜீவ சப்தம் விசேஷம், இந்த சங்கரன சப்தம் விசேஷம், அதுதான் முக்கிய முக்கிய சப்தம். இப்படிதான் போகணும். ஏன்னா ஒரே சொல்ல சொல்ல பூர்வாபர பராமரிசம் பண்ணணும், அனைத்தும் அங்க கிருஷி பார்ந்தார். அதனால எம்பெருமான் சங்கர்ஷணன் அப்படிங்கிற ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறான். அதுதான் வாசுதேவ மூர்த்தி இருந்து வரது. அது என்ன அர்த்தம்? தேவதத்தினுடைய அதிர்ஷ்டாத்தின் தேவதை. அதனால இது விசேஷமாக இருக்கு. அதனாலதான் பாருங்க, அங்க வாசுதேவா ஜீவோனாம சங்கரனோனாம ஜீவோ ஜாயத்தே இருக்கு. சங்கரன் என்கிற ஜீவன் உற்பத்தி ஆனான். அதன் பிறகு சங்கரனாக்கு பிரத்யும்ன சந்தியம் மனோஜாயத்தியம் இருக்கு. ஏன் சங்கரனாத்தும் சொல்லணும்? ஜீவாத்தும் சொல்லுதானே, ஜீவன் தானே விசேஷம், ஜீவன் தானே முக்கியம். அப்ப ஜீவன் கிட்ட இருந்த ஜீவாத்து பிரத்யும்ன சந்தியம் சொல்லிட்டு போடாது. அதையே சொல்லணும், ஜீவாத்துன்னு சொல்லாம சங்கர்ஷனாத்துன்னு தானே சொல்லிருக்கு. அது மாதிரி பத்யம் நாத்து அனிருத்த சம்யா அகங்காரம். அதனால எல்லா இடத்துலையும் சங்கர்ஷன்கிறது தான் முக்கியம், வாசுதேவன் முக்கியம், சங்கர்ஷன் முக்கியம், பத்யம்னன் முக்கியம், அனிருத்தன் முக்கியம். இந்த 4 தேவதைகள் எல்லாம் பரமாத்மா தான். பரமாத்மாவுடைய விசேஷம் அவதார விசேஷங்கள்லாம் இப்படி அவதார விசேஷம் இருக்கிறதுனால இது அப்ராகிருதமான திருமேனியுடைய அவதார விசேஷங்கள். அவரு இந்த மாதிரி கேள்வியே வராதே, ஏன் இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கணும்? அதனால அவதார விசேஷங்கள் தான். ஆகவே இவைகள் அத்தனை சொத்தங்களும் சங்கரகன் ஜீவன், அது மாதிரி பிரத்யும்னன் மனசு, அது மாதிரி இது அனிருத்தன் அகங்காரம். இத இந்த மாதிரி இருக்கிறத சங்கரன் பிரத்யும்னன் அனிருத்தன் அப்படின்னு விசேஷ சப்தங்கள் அடைக்கொடி நாம் நீதி சப்தங்கள் எல்லாம் ஜீவன் மனசு அகங்காரம் இவைகள்லாம் அடை மொழியாக்கும் விசேஷமாக இருக்கும் அஜெக்டிவ் அந்த மாதிரி இருக்கும்.
அப்படி இருக்கிறதுனால இதுல ஒரு தோஷமும் இல்லை. அதனால எந்திரமான் தான் அவதரிக்கிறான். எந்திரமான் அவதரிக்கிறான்னாக்க அவனுக்கு நிச்சயத்துவம் நிச்சயமா இருந்தா கூட திவ்யங்கள் இருக்கிறதுக்கு வந்து நான் நிச்சயமான அவதரிக்கிறான் அப்படின்னு நம்ம அர்த்தம் சொல்றோம். இதெல்லாம் எப்படி பொருந்தும்? அபிமான தேவதைகள். அபிமான தேவதைனா என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டாத்திர தேவதைகள். ஒவ்வொன்றத்துக்கும் அபிமான தேவதைகள் தான் நிறைய இருக்கு. ஒவ்வொரு தத்துவத்துக்கும் அபிமான தேவதைகள் வச்சுருக்கார். எது சொல்றது? ஸ்ரீ பாஞ்சராத்திரம் சொல்றது. அதனால அதை அப்படியே யோசிக்கணும். அதனால இங்கெல்லாம் ஜீவன் ஜீவன் அகங்காரம் மனசுங்கிற வாக்கியங்கள்லாம் என்ன பண்றது தெரியுமா? எம்பெருமானுடைய வியூக பேதங்களெல்லாம் சொல்றது. வியூக பேதங்கள் வியூகங்கள் அப்படின்னு அதுல நிறைய வியூகங்கள் வியூகங்களும் நிறைய இருக்கு. வெறும் நாலு தான் இல்லை. வாசுதேவன் அது மாதிரி சங்கதர்மன் பிரத்யும்னன் அனிருத்தன் க்ஷீரசாகரத்தில் பெருமாள் எடுக்கிறோம் க்ஷீராப்தினாமன் அவனும் விவாகம் அது வியூகம் அப்படின்னு சுவாமி சாஸ்திரிக்க இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இவைகள் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டது. வீரசத்தனம் சங்கரன் என்கிற பெருமாவுடைய வியூகத்தை சொல்லிருக்கு. ஏன்னா அதிர்ஷ்டாத்தில் தேவதையா இருக்கிறதுனால மனசுங்கிற சத்தமும் அதனுடைய அதிர்ஷ்டாத்தில் தேவதையான பிரத்யும்னன்ற வியூகத்தை சொல்லிருக்கு. அகங்காரங்கிற ஒரு தத்துவத்தினுடைய அதிர்ஷ்டாத்தில் தேவதையான அனிருத்தன் அது சொல்லிருக்கு. அதனால இவைகள் தான் விசேஷம். மீதியெல்லாம் சேஷனம் தான். அப்படி இருக்கிறதுனால இந்த தோஷமே வராது. இதெல்லாம் இந்த மாதிரி பேர் வந்துருச்சு. பேர் வந்துருச்சு என்ன? இதுதான் அர்த்தம். அவை ஒரு அபிமான தேவதை. அபிமான தேவதை அதிர்ஷ்டாத்திர தேவதை அதனால சொல்லுங்க. அந்தந்த வஸ்துக்கும் தேவதை அபிமானித்தம் அபிமான தேவதைகளாக இருக்கிறதுனால அந்தந்த தத்துவத்துக்கு அபிமான தேவதைகளாக இருக்கா இருக்கு. அதனாலதான் அந்தந்த பேர் வந்துச்சு. ஜீவனுக்கு செஞ்சலும் பேர் ஏன்னா அதிர்ஷ்டாத்திர தேவதை எடுத்து சொல்றது நம்மளே எடுத்து சொல்லிக்கிறோம். அது ஏன் ஸ்ரீவைஷ்ணவதா இன்னும் மேல ஒரு படி போனா அது ஏன் ராமானுஜம் வரவே எல்லாம் தெரிவிச்சோம்னாக்க அபிவாதனம் பண்றோம். வரிசையா நம்முடைய பிறந்தவர்கள்லாம் அபிவாதி ஆஞ்சிரசிரியாசிரியாபத்ரஹாபத்ரஹாஷாத்யாயி நாராயண சர்மானாமன் அறிவன் சொல்றேன். இப்படி ஒவ்வொருத்தரும் அவாவானுடைய ரிஷிகளுடைய பிரவணங்கள்லாம் சொல்றேன். ஆனா தென்னாச்சாரி சம்பிரதாயம் சேவிச்சார்னாக்க சேவிச்ச விவாதம் எப்படி தெரியுமோ என்கிட்ட சொன்னாரா? அது ஏன் ராமானுஜ வாசன் இதுதான். அது ஏன் ராமானுஜ வாசன் சொல்ற இது வந்து சம்பிரதாயத்துக்கு ரொம்ப அழகா இருக்கு. சம்பிரதாயத்துக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதுக்கு வந்து சாஸ்திரத்துக்கு பார்த்தோம்னாக்க அந்த இருந்தோம் அதே நவானுதாசன்றது ரொம்ப ஒரு உத்தஷ்ட தசை. பாகவதாசன் பாகவதாசன் ஆனால் நாமெல்லாம் என்ன சொல்றோம்னாக்க இது முக்கியம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்பார்த்தா பிரயத்தனம் பண்றேன். சோமநாதர்மான பிறந்தார். அவர் என்ன பண்ண ஒரு வைஷ்ணவ அவர் கைப்பற்றி அழைச்சிருப்பார். அவர் கேட்டாணி அப்படின்னு அதே ராமானுஜதாசன் சிவேஸ்வரன் அப்படின்னு வச்சுக்க உடனே அவர் சொன்னீங்கன்னா வைஷ்ணவனா பிராமணன் வச்சுட்டேன் அப்படின்னு கேட்டான். புரிஞ்சு போங்கோ அவர் சொல்றது வந்து என்னன்னாக்கா நம்மளை அவமானப்படுத்தல. நமக்கெல்லாம் பிரதான வேதம். அந்த வேதம் சாஸ்திரியை சொல்லி நமக்கெல்லாம் ரிஷிகள் எல்லாரும் ராமானுதாசாதான் இருக்கணும். எல்லாரும் சிவேஷ்ணவனா இருக்கலாம். ஆனா அத்தனை பேரும் பிராமணனா இருக்க முடியாது. அதனால பிராமணனுக்கே உரிய சில அம்சங்கள் இருக்கு. அந்த பிரவரம் சொல்லணும். ரிஷிகளுடைய பிரவரங்கள் சொல்லணும். அதெல்லாம் சொல்லி நம்ம சுருகத்தை சொல்லணும். நான் இந்த குலத்திற்கு சேர்ந்தவன் இந்த சூத்திரத்தை சேர்ந்தவன் இந்த சாக்கை வேத சாக்கியை நான் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி நம்ம உபநயனாக நமக்கு சர்மா இடுவா.
नाराज माने ने सुना ये तो अपना नाराज अंद मन नाम अंद शर्मा इपड़ा नम्बर नाम नमत्रोत्री पड़ाक व्यूह भेद अभिमान देवते मारी अभिमान अंदर वही इव ना रामानुजासन एमान शीवेदासन अब इतना सब अना लोक नाम सामाख्यन प्रद्युम्न अनिरुद्धन एपड़ी अमीन अब अंदवत अष्ट देवत अंदवत जीवन के पेड़ ऐसा विष्णु ना विष्णु विष्णु संबंधी अब अंदमि जीवन के अंद संगण संगण संबंधी संगण संबंध अष्ट अभिमानी देवते मतबड़ी जीवन विशेषण विशेष मन विशेष अद्युम विशेष अहंकार विशेष अनुद्ध विशेष जीवन के उत्पत्ति अदिया जीवन कटे मन उत्पत्ति मनस अहंकार उत्पत्ति उत्पत्ति मनस अहंकार अभी उत्पत्नो अंगेर उत्पत् महत्व अहंकार महत्व अंदर अहंकार अंदर अवे उसे जीवन कटे नागे पांद्रासमे श्री पांद्रासन अंगीकृति उत्पत्ता उत्पत्
तत्व जीवन जीवस्योत्पत्तिमानो जीवतत्व प्रसूतम तच्चाहंकार हेतु यपदिशति ततः पंचरात्रम नमानम नैवं जीवादिवाचो शविददति विभोः व्यूहभेदान इह त्रीने तत्तत्त्वाभिमानान् नियति मधिगता एष तत्त्वसमाख्या जीवस्य उत्पत्तिमान है जीवस्य वासुदेव संग्रहणो नाम जीवो जायते जायते न जन्म पिरप्पु पिरप्पु सोल्लप्पट्टिरुक्कु अदनाल उत्पत्ति सोल्रदु एन्नु सोल्लिट्टु पंचवास्त्र तंत्रम सोल्लिट्टु जीवनुक्कु उत्पत्ति उंडु अभी सोल्रदु இதுதான் சங்கரனோனால் ஜீவோ ஜாயத்தை அந்த வாக்கியத்தை வாக்கிய அதே மாதிரியாக மனஹ ஜீவதத்துவ பிரசூதந்த பிரதயதி இந்த சங்கரனாது பிரஜன்ன சங்கம் மனோஜாயத்தே அப்படின்னு இருக்கு சங்கரன்கிட்டிருந்து பிரஜம்னன் பிரஜம்னன் என்கிற பெயரை உடைய மனசு உற்பத்தி ஆச்சு அப்படின்னு இருக்கு இதே பஞ்சராத்திரம் நான் சொல்லிச்சு மனசானது சங்கர்ஷன பேர் என்கிற பேருடைய ஜீவதத்துவத்திலிருந்து உற்பத்தி ஆச்சுன்னு சொல்றது பிரதிபாதிகள் தெரிவித்தல் தச்ச அந்த மனசு கூட அகங்கார ஹேதும் எவரிச்சது அகங்காரத்துக்கு காரணமா இருக்கு தஸ்மாத்து அந்த மனசிலிருந்து பிரஜன்கள் சேர்ந்து அனிருத்தாக்கியா அகங்காரம் காலத்து அனிருத்தன் என்கிற அகங்காரமானது உற்பத்தியாச்சு அமீன் சொல்றது இதே இந்த பஞ்சராத்திரம் சொல்லிட்டு போயிருக்கு ஆக இத மாதிரி சொன்னதுனால இந்த மூணுமே வேதனை விருத்தம் வேதத்துக்கு விருத்தமா இருக்கு நீங்க சொன்ன போன ஸ்லோகத்துல வேதனை பிரமாணம் பஞ்சராத்திரத்திற்கு வேதத்தையே அனுசரிக்கிறது வேதத்தையே மூலமாக உடையது அப்படின்னு சொன்னோம் இப்ப வேத விருத்தமா சொல்றது இப்படி வேத நிறுத்தமா சொல்றதுனால இதை எப்படி அங்கீகரிக்க முடியும் ஏன்னு வேதம் என்ன சொல்லிட்டு நித்தியோடத்தியானம் சேதன சேதனானம் சொல்லிட்டு அதனால் ஜீவனுக்கு நித்தியத்துவம் சொல்லப்பட்டிருக்காங்க மனசு அகங்காரத்திலும் சாத்விக அகங்காரத்திலும் உண்டாருது அகங்காரமும் மகத்துவத்திலிருந்து உண்டாரு அப்படியே திருப்பி போட்டு அதனால இது மாதிரி வேத நிறுத்தம் வேத நிறுத்தமான இந்த பிரக்கிரியைகளை சொல்றதுனால பிரதகா அந்த காரணத்தினால வேத விருத்த பிரதிபாதனால் வேத விருத்தமான அர்த்தம் அவைகளை தெரிவிக்கிறதுனால இந்த பஞ்சராத்திரம் நமானம் இந்த ஸ்ரீ பஞ்சராத்திரம் அது நமானம் பிரமாணமே கிடையாது அப்படின்ட்டு ஆக்ஷேபம் அதுக்கு பதில் மைவம் அது தவறு என்ன ஹி ஜீவன் என்ன மனசு என்ன அகங்காரம் என்ன இந்த சப்தங்கள்னா விபோகோ விபோ யார் விபு பகவான் அந்த பகவானுடைய ஸ்ரீன் வியூக வேதான் அபிதரதி வியூக வேதம் அதாவது வாசுதேவ வியூகம் சங்கரன வியூகம் பிரஜன்ய வியூகம் அனிருத்த வியூகம் அந்த வாசுதேவ வியூகத்தை இருக்கணும் நீங்கள் மூணு வியூகத்தை எங்க சொல்றது வியூக பேதம் அது மூணு வியூகத்தை எங்க சொல்றது அதனால சங்கரன் ஒரு வியூகம் பிரஜும்னன் அனிருத்தன் இது மாதிரி மூணு வியூகம் அந்த பெருமானுடைய வியூகம் மூணத்துதான் இவைகள் சொல்றது ஜீவசப்தமும்
மனசத்தமும் அகங்காரத்தையும் சொல்றது. அவைகள்னா இங்க என்ன அர்த்தம், ஏதாவது ஜனனம்னா என்ன அர்த்தம், ஆவிர்வாவம் அர்த்தம். காயத்ரின்னு சொன்னாக்கா ஆவிர்வாவம், பெருமாள் அவதரிக்க அப்படின்னா பெருமாள் அவதரிக்கிறார், இஷ்டப்பட்டு அவர் தன்னைத்தானே கற்பிச்சுக்கிறார், தன்னைத்தானே சிருஷ்டிச்சுக்கிறார். நமக்கெல்லாம் பெருமாள் நம்மளை சிருஷ்டிக்கிறார் கர்மானுமாக, அவன் அவனுக்கு யாருமே இல்லையே. இந்திரவான் சொதக சிருஷ்டி தன்னைதானே சிருஷ்டிச்சுக்கிறார். அப்பிரகிருதமான திருமேனி, அப்பிராகிருதமான ஞானம், அப்பிராகிருதமான இந்திரியங்கள், அப்பிராகிருதமான இந்த இது மனசு எல்லாம் அதை வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படிப்பட்டவர். அதனால விரோதமே இல்லையே. சரி, லோகத்துல வந்து ஜீவன்னாக்க ஜீவசத்துவத்தினதான் பிரசித்தி. அது மாதிரி மனசுனாக்க ஒரு மனது இந்திரியம் ஆந்தரங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரிய சொல்றது. அகங்காரம்னு அது ஒரு தத்துவம். அவைகள்ல பிரசித்தமானது எப்படி சங்கரனை சொல்றது, பிரஜனனை சொல்றது, அனிருத்தனது சொல்றது எப்படி சொல்லுவேன், அது முடியாதே அப்படின்னாக்க அதுக்கு பதில் சொல்ற தத்துவ தத்துவ அபிமான அந்தந்த தத்துவங்களுக்கு அபிமானிக்கிறது எனக்கு. அதனால இந்த மூணுமே சங்கரனன் பிரஜம்னு நினைவுதான், இந்த மூணுமே ஜீவ தத்துவத்துக்கும் மனஸ்தத்துவத்துக்கும் அகங்கார தத்துவத்துக்கும் அபிமான தேவதைகளா இருக்கு. அதனால தேஷு இந்த சங்கர சத்தம், பொஜ்யம் சத்தம், அனிருத்த சத்தம், இந்த மூணு சத்தங்கள்லயும் தத்துவ சமாச்சா ஜீவன் பேரு, மனசும் உணர்வு, அகங்காரம் பேரு, இவைகள்லாம் நீயத்தையும் அதிகதா இதுலதான் பிரயோகம். ஜீவன் சொன்னாக்கா அந்த ஜீவனுடைய அதிஷ்டாத்த தேவதையான சங்கரன் சொல்லும், மனசுன்னு சொன்னாக்கா மனசனுடைய அதிஷ்டாத்த தேவதையான பிரஜம்னத்து சொல்லும், அது மாதிரி அகங்காரம் சொன்னா அதனுடைய அதிஷ்டாத்த தேவதையான அகங்காரத்தை சொல்லும். இந்த மாதிரி பேரு இது ஸ்ரீ பஞ்சராத்திரத்துல எல்லா இடத்துலையும் பிரசித்தமானது. இப்படி பிரசித்தமா இருக்கிற விஷயத்த அதை ஒற்றுச்சல் வெறும் நடுவுல இருக்கிற சில வாக்கிய ஜாயத்தைன்றதை சென்று ஜீவசத்துவத்தை சென்று இந்த மாதிரி சொல்றதெல்லாம் தகுந்தது அன்று, உச்சிதமானது அல்ல, அது மாதிரி சொல்லவே கூடாது. இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயமே பண்ணக்கூடாது, அது தவறு. அதனால ஸ்ரீ பஞ்சராத்திரமானது சர்வாத்தனா எந்த விதத்தையும் தோஷத்தையே உடையதல்ல, எல்லாம் வேதத்துக்கு அனுகூலமாக போகிறது. வேதம் சொல்றதையே இவைகள்லாம் வேதத்தை அனுசரிச்சே போறது, வேதத்தை பிரமாணமா சொல்றது, உன் சோதர சொன்னவங்க அந்த மாதிரியே இவைகள்லாம். இப்படி இருக்கிற ஒரு சாஸ்திரத்துல போய் விரோதத்தை எப்படி கற்பிக்க முடியாது நம்மளால. அதனால இந்த சங்கராச்சாரியம் சொன்னது இதர மதத்தால் சைவ மதத்தால் எல்லாம் சொல்றது அதெல்லாம் தவறான வாதங்கள், அந்த வாதங்கள் எல்லாம் ஏற்றுக்கவே கூடாது. ஆகவே ஜீவன் உற்பத்தி அதெல்லாம் தவறாகும். இதனால நம்ம பாதிக்க போறோம். சூத்திரக்காரர் சொல்ற, சூத்திரக்காரரே ஜீவனுக்கு உற்பத்தி இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் உற்பத்தி என்னது அப்படின்னாக்கா இந்திரியின் கர்ணகலைவர்களுடைய சேர்க்கைகள்னு சொல்ற, அதுவும் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த வியாசர் பஞ்சராத்திர சாஸ்திரத்தை அப்படி கொண்டாடுறதே, மகாபாரதத்துல மோட்ச கர்மத்துல தேசாச்சாரம் மூலமா அவ்வளவு கொண்டாடுற, இது பஞ்சராத்திரோட கேட்கப்பட்டதே ரொம்ப சொல்றது. இதம் அகோபனிடம் சதுர்வேத சம்பந்தம் அனைத்து வேதங்கள் எல்லாம் சேர்ந்தது, இது இதில் இல்லாததே கிடையாது. வேதங்களில் சொல்லப்பட்டு தான் இவைகள் இருக்கு, அதனால வேத துல்லியமா இருக்கு இவையெல்லாம். அதுவும் நிஷ்டா அதுவும் சொன்னது யாரு எந்திரமா, அவனை போய் சொல்லணுமா, அவன் என்ன சொன்னாலும் அதை இருக்கும், அது இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால எந்த விதத்திலையும் இந்த பாதுகாப்பத்துக்கு பிராமணியம் வராது அப்படிங்கறத இந்த சுகத்தினால் சொல்லு. இது பாருங்க, ஜீவசியோற்பத்திமாக ஹிருதயபிச மனஹ ஜீவ தத்துவ பிரசூதம்
तच्चाहंकार हेतुं यपतिशति ततः पञ्चरात्रं नमामि मैवं जीवाधिवाचो शपितदति विभोः व्यूहभेदान् इह त्रीन् तत्तत्तत्त्वाभिमानान् नियतिमधिगतः एषु तत्तत्त्वमाख्या कविराज्यसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुणवे नमः।